துபாயில் நடைபெற்று வந்த சர்வதேச எக்ஸ்போ கண்காட்சி நாளையுடன் நிறைவடைகிறது. இதுவரை அந்த வளாகத்தில் பல்வேறு நாடுகளின் தேசிய தின கொண்டாட்டங்கள் அவ்வப்போது நடைபெற்று வந்தன. இதில் இந்தியாவுக்கான தேசிய தின கொண்டாட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை மந்திரி பியூஷ் கோயல் மற்றும் அமீரக அமைச்சர் ஷேக் நஹ்யான் பின் முபாரகல் நஹ்யான் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கண்காட்சி வளாகம் முழுவதும் இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரபலப்படுத்தும் வகையிலான கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலையான கரகாட்டம் அனைத்து தரப்பினரையும் ஈர்த்தது. இதேபோல் நாதஸ்வர தவில் வாத்தியங்கள் முழங்க வளாகம் முழுவதும் தமிழக கலைக்குழுவினர் சுற்றி வந்து பார்வையாளர்களை கவர்ந்தது. தொழிலாளர் துறை அலுவலர்களின் பணித்திறனாய்வு கூட்டம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதன்மை செயலர், தொழிலாளர் ஆணையர் டாக்டர் அதுல் ஆனந்த், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அரசு செயலாளர் கிரிலோஷ் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொழிலாளர் துறை அலுவலர்களின் பணிகளை திறனாய்வு மேற்கொண்டு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் நிலுவையில் உள்ள பதிவு புதுப்பித்தல் மற்றும் கேட்பு மனுக்கள் மீது விரைந்து தீர்வு அளிக்கவும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரசு நலத்திட்ட உதவிகள் உரிய நேரத்தில் சென்றடைவதை உறுதி செய்யவும் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையரை அமைச்சர் சி வி கணேசன் அறிவுறுத்தினார்.